Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா வந்து டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு அதுக்கு அடுத்து வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனோட கோட் வச்சிருக்கோம் அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ரெண்டு கோடும் இருக்கு இந்த ரெண்டு கோட் வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனல் வந்து 700 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதால உங்களுக்கு ஃப்ரீயா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்டா இத உங்களுக்கு தரேன் இந்த கோடிங்கோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கனா இதுல வந்து 5 வந்து நான் இங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன்ஸ் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர்ஸ்டே அப்போ வீக்லி எக்ஸ்பைரி அப்போ நம்ம வந்து பிஎஸ்சிஎஸ் செல் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதில் நீங்கள் சிஎஸ் சூஸ் பண்ணி செல் பண்ணுமா பிஎஸ் சூஸ் பண்ணுமான்றத இந்த எக்ஸலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே த்ரோ ஆகும் அதை வச்சு நீங்கள் பையோ செல்லோ பண்ணலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஏடிஎம்னா என்ன ஓடிஎம்னா என்ன க்ரீக்னா என்ன அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த டைமில் எந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் எதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் எங்கே ட்ரேட் எடுக்கணும் எங்கே டார்கெட் எடுக்கணும் அதெல்லாம் வந்து இந்த பிபிடியில் உங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ரெண்டு வந்து ட்ரேடிங் வியூவோட கோடு ஓகே இப்போ நம்ம வந்து இந்த கோடு எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இந்த கிவ்அவேயில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ரூல் வந்து ரூல் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து நீங்கள் நீங்கள் தட்டி விடணும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணணும் எந்த சப்ஸ்கிரைபர் வந்து மோர் கமெண்ட்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த 5 ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வந்து கிவ் அவேவாக கொடுக்கறதுக்கு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ இன்னைக்கு இந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தது நம்ம வீடியோவில் நிறைய வீடியோஸ் போட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினை வச்சு பை பண்ணுறதா செல் பண்ணுறதா விக்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இருங்க நம்ம சேனலை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்ச வீடியோ வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலை வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நம்ம வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டாக தரலான்னு இருக்கோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செப்டம்பர் 2nd லாஸ்ட் வீக்கில் இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து அக்டோபர் வந்து அக்டோபர் இன்றைக்கி 22nd ஸோ அக்டோபர் 22nd அன்னைக்கு இதை வந்து யார் நிறைய கமெண்ட் பண்ணிக்கோங்களோ அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 5 ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரீயாகவே தரும் இது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த் ஆஃப் 20,000 ருபீஸு ஸோ இந்த நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆப்ஷன் செயின் போட்டிருக்கோம் பிவோட் பாயிண்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது போட்டிருக்கோம் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து வியூ பண்ணிவிட்டு கமெண்டோ கொடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அந்த யார் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியிருக்கீங்களோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த அதாவது 1st, 2nd, 3rd வரைக்கும் நம்ம வந்து பிரித்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து நீங்கள் மெயிலாகவும் கேட்டாலும் உங்களுக்கு மெயிலாகவும் தரும் இல்லை நீங்கள் வந்து வீடியோவாக போட சொன்னாலும் நம்ம வீடியோவாக போடுறோம் ஓகே ஸோ இப்போ வந்து வாங்க இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற இந்த
கோட வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இங்க ஆக்சுவலா டிரேடிங் வியூல வந்து உங்களுக்கு இது ஹைட் ஆயிருக்கும். இத இத பண்ணிட்டு இங்க போயிடு இத லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இத டெலீட் பண்ணிட்டு இத இந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸும் டிமாண்ட் அண்ட் சப்ளையும் இங்க காப்பி பண்ணி இங்க வந்து சேவ் கொடுத்துக்கலாம் இல்லனா ஆட் டு சார்ட். ஆக்சுவலா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இத டெலீட் பண்ணிட்டு இப்ப திருப்பியும் ஆட் டு சார்ட் னு கொடுத்தீங்க அப்படினா ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சா? ஸோ இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேலி பேஸ்ட் ரேலி, ட்ராப் பேஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ரேலி, திருப்பி பாருங்கள் ரேலி பேஸ் இங்கே பேஸ் க்ரியேட் ஆயிருக்கு, திருப்பி ராலி ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா, இங்கே போயிட்டு ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ் போட்டுட்டு இந்த இந்த ட்ரையாங்கிளில் இதை பிரேக் பண்ணக்கப்புறம் பை பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் சப்போஸ் இங்கே இங்கேயே ட்ரேட் எடுத்துக்கிங்க 421 ட்ரேட் எடுத்திருப்பீங்க. உங்களோட டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸாக இது வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இது எடுத்துக்கிறேன் வாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஸோ இன்றைக்கி 22nd இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க்கெட் வந்து க்ரீன் கேண்டிலாக இருக்குது. எப்பயுமே க்ரீன் கேண்டிலாக இருக்கும்போது வெயிட் பண்ணிவிட்டு எஸ்ட்ரீ ட்ரெஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ராலி பேஸ் ராலி. ஸோ இந்த பேஸில் வந்து நீங்கள் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்க இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த கேண்டலில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த இந்த பாக்ஸுக்கு மேலே இங்கே இடத்துல ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இதை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு 173 இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி எப்போ வந்து ரீட்ரெஸ்மெண்ட் ஆகுதோ அப்போ ட்ரேட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜி இன்னைக்கு ஜி வந்து ரொம்ப வந்து மேலே போச்சு, அதை வேண்டாம், அதுவுமே வந்து ரீட்ரெஸ்மெண்ட் இங்கே பாருங்கள். ஸோ இது பாருங்கள் இந்த ஜோனுக்கு மேலே தான் இருக்குது, அந்த இந்த ஜோனுக்கு மேலே இருக்கும் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இங்கே திருப்பி உங்களுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த ரெட் கேண்டலில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு மேலே சப்போஸ் நீங்கள் இந்த பாக்ஸ் போட்டுட்டு 5 மினிட்ஸ் கூட போட்டு அங்கே இந்த பாக்ஸுக்கு மேலே இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல குட்டி குட்டி கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த கேண்டலில் இங்கே இங்கே கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இங்கே கூட ட்ரேட் எடுக்கலாம். 315 ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து 354 வரைக்கும் போயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 30 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் டிஎல்எஃப் எடுத்துக்கலாம். இங்கே போயிட்டு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே 15 மினிட்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ரீட்ரெஸ்மெண்ட்டே வரல. ஸோ ரீட்ரெஸ்மெண்ட் வரலன்னா விட்டுருங்க பரவாயில்ல, ஆனால் வந்து இதுக்கு மேலே போனாலே இந்த இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிட்ட இதை வந்து ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு இதை வந்து இது இது சப் டிமாண்ட் ஜோனாக வச்சுக்கிட்டு சப்ளை ஜோன் இது டிமாண்ட் ஜோனாக வச்சுக்கிட்டு இங்கே இருந்ததுக்கப்புறம் இதை 5 மினிட்ஸில் மாற்றிட்டு இங்கே இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு எஸ்எம்ஓவும் சப்போர்ட் பண்ணுது, இதுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகுது. ஸோ இங்கே இங்கே வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இதுதான் வந்து டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொன்று வந்து இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, இன்னும் வந்து டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த கோடும் வந்து இங்கே நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்க பாருங்கள். இதை இந்த கோடு இப்போ இதை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன், இதை ஹைட் பண்ணுறேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதை இதை வச்சுருக்கேன். இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக நடந்திருக்க
லோவ் எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்பயுமே நம்ம ஃபிபனாசி வந்து 61 வந்து டச் பண்ணும்போது நம்ம அங்கே பை பண்ணலாம். ஸோ இந்த ரீசெண்டாக இல்லை இங்கே கூட எடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு ரீசெண்டாக வந்த லோ எடுத்துட்டு இங்கே வந்து ஃபிபனாசி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு லைன் கிடைக்கிது பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 points 50 ஃபிபனாசி லெவலு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 61. ஸோ இதுக்கு இங்கே நியர்பை இருக்கா இதை மார்க் பண்ணிக்கோங்க 71. ஸோ இந்த இடம், ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு இடமும் எங்கே லைஸ் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸே வந்து நான் உங்களுக்கு சப்போ இதை ஃபிபனாசி உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சால் ட்ரா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா திருப்பியும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை வச்சு இங்கே ரேலி பேஸ் ரேலி ட்ரா பேஸ் இங்கேயும் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை இதை மிஸ் பண்ணிட்டு எஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் எடுப்பேன் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இதுதான் இந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட கோடிங், அதுக்கடுத்தது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையோட கோடிங். இந்த இதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ஸோ நீ யார் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து அனுப்புறதுக்கு என்னோட இந்த வீடியோலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து மெயில் தருவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் வந்து கமெண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதுலேருந்து எடுத்து போட்டு யார் ஃபஸ்ட்டு வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.